பிரேசிலில் பிறந்த ஸ்பானிய பெண்ணான ஃபெர்னாண்டோ மற்றும் அவரோட கணவன் ரெண்டு பேருமே மார்ச் மாதம் 2ஆம் தேதி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 2 வீடியோக்களை பதிவிறக்கம் செய்கிறாங்க. அதில் ஒரு வீடியோவில் அவங்களுக்கு நடைபெற்ற சம்பவம் குறித்த தகவல்களை சொல்கிறாங்க. அந்த காணொலியில் பேசியிருக்கா அவங்க ரெண்டு பேரும், எங்களுக்கு நடந்தது வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது, என்ன 7 பேர் பாலியல் வல்லுறவை செய்திருக்காங்க, அவங்க எங்களை அடித்து எங்களோட பொருட்களையும் கொள்ளையடித்து சென்றிருக்காங்க, வேற எதுவும் அவங்க எங்களை செய்யலை, காரணம் அவங்களுக்கு என்ன வல்லுறவு செய்கிறது தான் நோக்கமாக இருந்தது, நாங்கள் மருத்துவமனையில் காவல்துறையின் உதவியோடு இப்போ இருக்கிறோம், எங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இதுவரை ஏற்படலை போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காணொலி பதிவில் ஃபெர்னாண்டோவோட கணவன், எனது முகம் சேதமடைஞ்சிருக்கு, ஆனால் ஃபெர்னாண்டோவோட நிலை என்னை விட மோசமாக இருக்குது, அவங்க என்னை ஹெல்மெட்டால் பல முறை அடித்தாங்க, அதிர்ஷ்டவசமாக ஃபெர்னாண்டோ ஜாக்கெட் போட்டிருந்தனால அவளுக்கு காயங்கள் சிறிதளவு தான் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த காணொலியில் இருவரோட முகத்திலையும் பல இடங்களில் காயங்கள் காணப்படுது. இந்த சம்பவம் இடம்பெற்றது இந்தியாவில். இந்த வீடியோ மருத்துவமனையில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதற்கு பிறகு ஃபெர்னாண்டோ விசாரணையில் சிக்கல்கள் உருவாகக்கூடும் என்ற காரணத்தினால வழக்கு குறித்த தகவல்களை வெளியிடுவதற்கு காவல்துறை மறுக்கிறதுனும் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. மோட்டார் சைக்கிளில் ஒன்றாக பயணிக்கும் இந்த இருவரும் இந்தியாவை தொடர்ந்து நேபாளம் வழியாக ஆஸ்திரேலியா போகிறதுக்கு திட்டமிட்டிருந்திருப்பாங்க. அவங்களுடைய பயணத்தின் போது ஃபெர்னாண்டோ அவருடைய கணவர் 2 பேருமே ஈரா, இத்தாலி, ஜார்ஜியா, இலங்கை ஆகிய நாடுகளையும் கடந்து தான் போயிருக்காங்க. இந்த தம்பதிகள் கடந்த 6 மாதங்களாக இந்தியாவில் இருந்து ஜார்க்கண்ட் வருவதற்கு முன்னுக்கு அவங்க தென்னிந்தியா, காஷ்மீர், லடாக், உத்தரகாண்ட், இமாச்சல் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போய் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் உள்ள பல்வேறு சுற்றுலாத்தலங்களுக்கும் போய் வந்திருக்காங்க. ஃபெர்னாண்டோவும் அவருடைய கணவனும் தனித்தனி மோட்டார் சைக்கிளில் ஜார்க்கண்ட் வழியாக பாகல்பூர் நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் பொழுது பீகார் வழியாக நேபாளம் போகணுங்கிறது தான் அவங்களோட திட்டமாக இருந்திருக்கு. அவங்க 2 பேருமே சுற்றுலா விசாவில் தான் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்காங்க. மார்ச் 1ஆம் தேதி இரவு அவங்க தும்கா மாவட்டத்தில் இருக்கிற குர்மஹாட் அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்தில் சாலையிலிருந்து சற்று தொலைவில் ஒரு கூடாரம் அமைத்து உறங்கியிருக்காங்க. அப்போது அந்த நேரத்தில் சில இளைஞர்கள் அந்த இடத்துக்கு வருகை தந்த ஃபெர்னாண்டோ மற்றும் அவருடைய கணவன் இருந்த அந்த கூடாரத்துக்குள்ளே நுழைந்து ஃபெர்னாண்டோவை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. அப்போது ஃபெர்னாண்டோ மற்றும் அவருடைய கணவன் 2 பேருமே தாக்கப்படுறாங்க. ஃபெர்னாண்டோவோட குற்றச்சாட்டுப்படி அவங்க அவரை பாலியல் வல்லுறவு செய்துட்டு அங்கிருந்து தப்பி ஓடியிருக்காங்க. அவங்களுடைய கூடாரத்தையும் அவங்க கொள்ளையடித்திருக்காங்க. இந்த சம்பவத்தால் திகழடைந்த ஃபெர்னாண்டோ மற்றும் அவருடைய கணவன் 2 பேருமே அங்கிருந்த சில பொருட்களை சேகரித்துக்கிட்டு சாலைக்கு போயிட்ட பிறகு அங்கே ரோந்து பணியில் இருந்த போலீஸார்கள்கிட்ட அது குறித்த கருத்து தெரிவிக்கும் பொழுது 10:30 இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க 2 பேரும் காயமுற்று ரொம்பவுமே மயங்கிய நிலையில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த போலீஸார் அவங்கள சரையாஹாட் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கூட்டு பாலியல் வல்லுறவு மற்றும் கொள்ளை சம்பவம் குறித்த விபரங்களை ஃபெர்னாண்டோ சொல்கிறாங்க. இப்பேற்பட்ட சம்பவங்கள் மூலமாக ஒரு தனி மனிதனின் சுதந்திரம் பறிபோய்கிட்டே தான் இருக்குது. ஒரு பெண்ணின் தனி உரிமையும் அவளுடைய கற்பும் சூறையாடப்படுறது. இந்த மாதிரியான சம்பவங்கள் மேலும் மேலும் நம்மளுடைய சமூகத்துக்கு இழிவையும் ஏற்படுத்திக்கிட்டே தான் வருது.